இப்போ இந்த காம்பனன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு மினி ஆம்ப் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட் அடாப்டரு. இது வந்து 12 வோல்ட் எஃப்எம் மாடியூலு. இதுவும் ஒரு எஃப்எம் மாடியூல் தான். இது ரெண்டில் எது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 7805 ரெகுலேட்டரும் இது கெப்பாசிட்டர் வேணும். என்கிட்ட வந்து 220 வோல்ட்டு 25 வாட்ஸ் 220 மைக்ரோஃபாரடும் 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் இருக்குது. 16 வோல்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து சிடிவி ஸ்பீக்கரு. இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இதுதான் வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது இப்போ 12 வோல்ட்டில் 5 வோல்ட் யூஎஸ்பி மாடியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு டைரெக்டாக சால்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிசிபி போர்டு கீழே இருக்கிறது எஃப்எம் போர்டு. இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு 3 பின் இருக்கும். இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இப்போ போர்ட்லேயும் இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு 3 ஹோல்ஸ் இருக்கும். அது மேலே வச்சு சால்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த போர்டுக்கும் 5 வோல்ட்டு தான், எஃப்எம் போர்டுக்கும் 5 வோல்ட்டு தான். ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுக்குமே பவர் சப்ளை 5 வோல்ட்டு கொடுக்கணும். இதில் ஒன்றும் இல்லை, பார்த்தா கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து டிசி 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து இதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் போர்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டீரியோ அவுட்டை வந்து இந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதுலேருந்து வைப்ரேஷன் வந்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளூகன் போட்டு ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பின்னாடியும் வந்து ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடாப்டர் பின், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எல்லாமே சைடில் இருக்குது. இப்போ அடாப்டர் பின்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரிமோட்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். என் பையன் ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டான் விளையாடுறதுக்கு. அதனால தான் நான் இப்போ மேனுவலாக எல்லாம் ஆப்ரேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு.